In the video we வாங்குவோர் பெட்லாக் விங்ஸ் ஃபார் வெட்டிங் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. 78 சாதிக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு குடியிலே பிறந்தவர் தானா இவர். அவங்கள பண்டாரம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பேசினாலே அவன் என்ன சொல்றான், என்ன சேரி பாஷையை பேசுற. இன்னும் தமிழ் பேசக்கூடியவர்களாக எஞ்சி இருப்பவர்கள் அந்த சமூகத்து மக்கள் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் பூர்வீக தமிழர்கள். நாம பெருமைப்படுத்தி தான் ஒரு பெருமை அடைந்துகிற அவசியம் கிடையாது. விடுங்க 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 விடுங்க, அவர் விட்டுற விட்டுருங்க விட்டுருங்க, அடிக்காது அடிக்காது விட்டுறேன். தம்பி உட்காருங்க ப்ளீஸ். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சி மிகு மாநாட்டின் நிறைவரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் பொழிலன் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, பெரியாரியல் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பை சார்ந்த ஏறத்தாழ 110 இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் முழுவதும் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கம் நிறைந்த மாநாடாக வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது. ஆன்றோர் சான்றோர் என ஆளுமை வாய்ந்த பலரும் இங்கே குறளின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள். வள்ளுவரின் ஆற்றலை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாநாடு இந்த காலச்சூழலில் நடத்தப்படுவதற்கு குறளின் மீதுள்ள பற்று அல்லது வள்ளுவனின் மீதுள்ள மதிப்பு மட்டும்தான் காரணமா என்றால் இல்லை. இன்றைக்கு தமிழையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களின் பாரம்பரிய பண்பாட்டு சிறப்பையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் உருவாகியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய நாடு முழுவதும் பற்றி பரவி வருகிற சனாதன தீயிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு தேவை எழுந்துள்ளது. அந்த தேவையின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். இலக்கியவாதிகள் திருக்குறள் மாநாடு நடத்தினால் அது குறளின் சிறப்பை மட்டுமே உரத்து முழங்குவதாக இருக்கும். படைப்பாளிகள் திருக்குறள் மாநாடு நடத்தினால் அது வள்ளுவனின் ஆற்றலை மட்டுமே உரத்து பேசுவதாக இருக்கும். ஆனால் இந்த மாநாடு பெரியாரிய உணர்வாளர்களால் நடத்தப்படுவதால் இது இலக்கிய பெருமையை பேசுவதற்காக அல்லது படைப்பாளனின் பெருமையை பேசுவதற்காக மட்டுமே கூட்டப்பெற்ற ஒருங்கிணைக்கப்பெற்ற ஒரு மாநாடு என்று சுருக்கி பார்த்துவிடக்கூடாது. இது கோட்பாட்டு தேவையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற, நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மாநாடு. சனாதனமா ஜனநாயகமா என்கிற கேள்விக்கு விடை தேடுவதற்கான ஒரு முயற்சியின் விளைவுதான் இந்த மாநாடு. சனாதனம் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறோம். ஆரியம், பார்ப்பனியம், இந்துத்துவம் என்றெல்லாம் இன்றைக்கு புரிகிற மொழியில் நாம் அதை அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் அவர்களே அதை என்னவாக அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் சனாதனம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இந்த மண்ணில் நீண்ட காலமாக வள்ளுவன் காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் இரண்டு கோட்பாடுகளுக்கு இடையிலான யுத்தம். ஒன்று சனாதனம், இன்னொன்று ஜனநாயகம். ஜனநாயகத்தை போதிக்கிற நூல்தான் திருக்குறள்.
ஜனநாயகம் என்பது இப்போது நம்முடைய புழக்கத்திற்கு வந்திருக்கிற சொல்லாக இருக்கலாம். சமதர்மம் என்பது இப்போது நமக்கு புழக்கத்திற்கு வந்திருக்கிற ஒரு சொல்லாடலாக இருக்கலாம். ஆனால் திருக்குறளின் அடிப்படையே ஜனநாயகம்தான். ஒப்புரவு என்ற ஒரு சொல்லாடல் குறளிலே உண்டு, திருக்குறளிலே உண்டு. அதைத்தான் இன்றைக்கு சமதர்மம் என்று வடமொழி சொல்லாக நாம் பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த சொல்லாடல் என்பது அன்றைக்கு வேறு ஒன்றாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு நமக்கு புரிகிற மொழியிலே சொல்ல வேண்டுமானால் சனாதனத்திற்கு எதிரான அடிப்படை அரசியலை கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கோட்பாட்டை கொண்டிருக்கிற நூல் திருக்குறள். இதை வெறும் அறநூலாக, தம்ம நூலாக மட்டுமே பார்க்கக்கூடாது. இதை வெறும் ஒழுக்க நூலாக மட்டுமே பார்க்கக்கூடாது. இதை ஒரு அரசியல் கோட்பாட்டு நூலாகவும் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் திருக்குறளை உயர்த்தி பிடிக்க வேண்டும், மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியை நாம் மேற்கொண்டிருப்பதற்கான அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறுமென பெருமிதம் பேசி நம்முடைய காலத்தை நாம் கழித்து விடுவோம். இது தமிழ்மண் என்று வீராப்பு பேசினால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இது குரல் மண் என்று வீராப்பு பேசினால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இது பெரியார் மண் என்று நாம் மேடைகளில் முழங்குவதனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நம்மை சூழ்ந்து கொண்டது சனாதன தீ, சூழ்ந்து கொண்டே இருக்கிறது மனு தர்ம தீ. அவ்வளவு தீங்கு சூழ்ந்த நிலையிலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதமாகத்தான், கருவியாகத்தான் குறளை ஏந்துவதற்கு முயற்சிக்கிறோம். எனவே குறளை ஒரு ஆயுதமாக பார்க்க வேண்டும், கோட்பாட்டு கருவியாக பார்க்க வேண்டும், அதை நாம் வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், புதிய இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கு அடித்தளம் அமைக்கிற மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். அது இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக மாறியிருக்கிறது. அதற்கு நமக்கு யார் தேவைப்படுகிறார் என்றால் பெரியார் தேவைப்படுகிறார். ஏனென்றால் தந்தை பெரியார் சொன்னார், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஜாதி எங்கே இருக்கிறது என்ற போது மதத்தில் இருக்கிறது என்றார்கள். எனவே மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நான் முயற்சித்தேன், இந்து மதத்தை. அது எங்கே இருக்கிறது என்று முயற்சித்த போதுதான் அது பார்ப்பனியத்தில் இருக்கிறது என்று தெரிய வந்தது. எனவே பார்ப்பனியத்தை ஒழிக்க முயற்சித்தேன். பார்ப்பனியம் எங்கே கிடக்கிறது, அதன் உயிர் எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்த போதுதான் அது கடவுள் என்கிற கருத்தியலில் கிடக்கிறது என்று சொன்னார்கள். எனவே கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கடவுளை ஒழிப்பதோ கடவுளை எதிர்ப்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை, சாதியை ஒழிப்பதுதான் என்னுடைய நோக்கம். இதுதான் தந்தை பெரியார் சொன்னது. எனவே சாதியை ஒழிப்பதற்காக தோன்றிய மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் தந்தை பெரியார். இந்த மாமனிதர்கள் இருவரும் ஒற்றை குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இயங்கிய கோட்பாட்டாளர்கள். அதுதான் மிக முக்கியமானது. வெறும் அரசியல்வாதிகள் அல்ல, சராசரி அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் களத்திலே பணியாற்றியவர்கள் அல்ல, வெறும் சமூக பணியாளர்கள் அல்ல, வெறும் சமூக தொண்டர்கள் அல்ல. தன்னார்வ தொண்டர்களைப் போல பணியாற்றக்கூடிய மரம் நடுவது, ரத்த தானம் தருவது, அன்னம் இடுவது, உடைகள் வழங்குவது, புத்தகங்கள் வழங்குவது, இதுவெல்லாம் கூட சமூக தொண்டுதான். அப்படிப்பட்ட வெறும் சமூக தொண்டர்கள் அல்ல இவர்கள், அரசியல் கோட்பாட்டாளர்கள். என்ன கோட்பாட்டை முன்வைத்தார்கள், புதிதாக எதையாவது கண்டுபிடித்தார்களா என்றால் இல்லை. ஏற்கனவே நம்முடைய ஐயன் வள்ளுவன் சொன்ன ஜனநாயகத்தை தான், அந்த கோட்பாட்டை தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால்
இவர்கள் முன்மொழிந்த அந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற தலைவர்களாகத்தான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அந்த மகத்தான கோட்பாட்டு முழக்கத்தோடு களத்திலே இறங்கிய மாமனிதர்கள். அதிலே இன்றைக்கு நமக்கு இந்த மண்ணில், தமிழ் மண்ணில், தம் வாழ்வை 94 வயது வரையில் முழுமையாக தமிழனின், தமிழ் மக்களின் மீட்சிக்காக ஒப்படைத்துக் கொண்ட மாமனிதர், புரட்சியாளர் பெரியார் தேவைப்படுகிறார். அந்த பெரியாரை இன்றைக்கு வெறும் மொழி அடையாளத்துக்குள்ளே அல்லது இன அடையாளத்துக்குள்ளே சுருக்கி பார்க்கிற முயற்சியும் ஒருபுறம் நடக்கிறது. இந்த சூழலில் தான், இப்படிப்பட்ட சூழலில் தான், சனாதன நெருப்பு நம்மை சூழ்ந்து வருகிற நேரத்தில் பெரியார் என்கிற அடையாளத்தையும் சிதைக்க சிலர் முயற்சிக்கிற சூழலில் பெரியாரும் தேவைப்படுகிறார், ஐயன் திருவள்ளுவனும் தேவைப்படுகிறார் என்று ஊருக்கு சொல்ல, உலகுக்கு சொல்ல, நாட்டு மக்களுக்கு சொல்ல, தமிழ் மக்களுக்கு சொல்ல இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த மாநாட்டை நடத்துவதாக நான் பார்க்கிறேன். ஐயன் திருவள்ளுவன் ஏன் இன்றைக்கு நமக்கு ஒரு முதன்மை பொருளாகப்படவில்லை? திருக்குறள் ஏன் உயர்த்தி பிடிக்கப்படவில்லை? என்ன காரணத்தினால் அது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதை இன்றைக்கு பலரும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒன்றை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் தொகுத்து வழங்கிய தோழர் அழைக்கும் போது சொன்னார், அயோத்திதாசரின் வழித்தோன்றல் திருமாவளவன் வந்து பேசுவார் என்று சொன்னார். அப்படி என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நான் ஜனநாயக வழித்தோன்றல். ஜனநாயகத்தை யார் பேசினாலும் அவர்களுக்கு நான் மாணவன். பெரியாருக்கும் நான் மாணவன், புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் நான் மாணவன், மார்க்சிய சிந்தனையாளர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நான் மாணவன். ஏனென்றால் ஜனநாயகம் என்பதுதான் இன்றைக்கு உயரிய ஒரு கோட்பாடு. அந்த அயோத்திதாசர் திருக்குறளை பற்றி என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார், அதை புதிய இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளும் திருவள்ளுவனும் வீழ்ச்சி அடைந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும், அது பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் இந்த அடையாளங்களும் ஒரு காரணம். திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று பலர் சொல்லுகிறார்கள். அதனால் இங்கே நாயனார் கோவில் அல்லது வள்ளுவர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அடையாளமும் இருக்கிறது. இதுவரையில் பலர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பண்டிதரை படித்தவர்கள் அதிலிருந்து மாறுபடுகிறார்கள். பண்டிதர் சொல்லுகிறார், வள்ளுவர் பிறந்த ஊர் இன்றைக்கு நாம் திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகிற அந்த திருவள்ளூர் தான். அதனால்தான் திருவள்ளுவருடைய ஊர் என்பதால் தான் திருவள்ளூர் என்று ஆனது. அதை யாரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அங்கே வீர ராகுல விகாரம் என்று ஒன்று கட்டப்பட்டிருந்தது, பௌத்த விகார். அங்கேதான் வள்ளுவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விகார், பௌத்த விகாரின் சுற்றுச்சுவரில் பஞ்சரத்ன பாடல்கள் கல்வெட்டாக செதுக்கப்பட்டிருந்தன. அதை உடைத்து நாசமாக்கி விட்டார்கள். அந்த பஞ்சரத்ன பாடல் சொல்கிறது, மாமதுரை என்கிற ஊரில் பிறந்த கச்சனுக்கும் அவருடைய மனைவி உபயேசிக்கும் வள்ளுவ நாயனாராக பிறந்தவர்தான் இந்த திருவள்ளுவர். ஆதிக்கும் பகவானுக்கும் பிறந்தவர் அல்ல, மயிலாப்பூரில் பிறந்தவர் அல்ல, திருவள்ளூரிலே. திருவள்ளூருக்கு ஆரணிக்கும் பாலாறுக்கும் இடைப்பட்ட பகுதிதான் கச்சநாடு. அந்த கச்ச நாட்டில் பிறந்தவர்தான் கச்சன் என்கிற ஒரு மன்னன். அந்த மன்னனின் மனைவி உபகேசி, கச்சனுக்கும் உபகேசிக்கும் மகனாக பிறந்தவர்தான் வள்ளுவ நாயனார். நாயனார் என்பதனாலேயே சமணர்கள் உரிமை கோருகிறார்கள். இவர் பௌத்த மாங்காக ஒரு துறவியாக வாழ்ந்தவர். அந்த கோவிலில் தான், விகாரில் தான் இந்த குறள் 1330 அரங்கேற்றம் செய்தவர். இது திரிபீடகத்தையும் உணர்த்துகிற வகையில் தான் இது திரிக்குறள் என்று ஆனது. திரிபீடகம் என்றால் தம்மம், சுத்தம், வினயம் என்று சொல்லுகிற மும்மணிகள். தம்மம் என்றால் அறம், சுத்தம் என்றால் அது தொடர்பான உரைகள், வினயம் என்றால் ஒரு சங்கம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். இவற்றை அடிப்படையாக கொண்ட பௌத்தத்தை தழுவி எழுதிய நூல்தான் திரிக்குறள். இது
அயோத்திதாச பண்டிதர் சொல்லுவது. இந்த இடத்தில் அயோத்திதாச பண்டிதரை சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இந்த பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன், பண்டிதருடைய அப்பன் கந்தசாமி, பண்டிதருடைய இயற்பெயர் காத்தவராயன். அவருடைய உண்மையான பெயர் அயோத்திதாச பண்டிதர் அல்ல, காத்தவராயன். காத்தவராயனுடைய தந்தை கந்தசாமி, தந்தை கந்தசாமியின் தந்தை கந்தப்பன். அந்த கந்தப்பன் தான் 1811 சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்த எல்லீஸ் பிரபுவிடத்திலே கொண்டு போய் ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார். அந்த ஓலைச்சுவடியில் இருந்ததுதான் திருக்குறள். அதை முதன் முதலாக தமிழில் பதிப்பித்தவர் எல்லீஸ் பிரபு. இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையாக கொண்டாடப்படுகிற இந்த திருக்குறளை தமிழ் சமூகத்திற்கு பாதுகாத்து வழங்கிய பெருமை அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனாரை சாரும். இது ஒரு வரலாற்று உண்மை. இதை ஏன் நாம் வெளியில் சொல்ல தயங்குகிறோம்? இதை ஏன் நாம் பரப்புவதில்லை? இந்த தயக்கம் எங்கிருந்து வருகிறது? ஆதி திராவிடர் சாதிகள் என்று தமிழ்நாட்டிலே 78 சாதிகளை பட்டியல்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசின் கெசட்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 78 சாதிகளில் ஒரு சாதி வள்ளுவன் என்று இருக்கிறது. அந்த வள்ளுவன் என்கிற சாதிக்கும் இந்த வள்ளுவனுக்கும் தொடர்பு உண்டா? அப்படி என்றால் இந்த வள்ளுவன் யார்? அப்படி என்றால் அந்த 78 சாதிக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு குடியிலே பிறந்தவர் தானா இவர்? இந்த ஆராய்ச்சி சாதி அடிப்படையில் செய்வதற்காக நான் சொல்லப்படவில்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், வெங்காளூர் குணா சொல்லுவார், இவர்கள் மறையோர் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான். பின்னால் பறையர் என்று அது திரிபு ஆனது. மறையர் என்பதுதான் பறையர் என்றானது என்று அவர் சொல்லுவார். மறை என்றால் வேதம், உலக பொதுமறை என்று திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இந்த குறளுக்கு உரிய ஐயன் திருவள்ளுவன். இன்றைக்கு வள்ளுவர் சமூகம்னு ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்கள பண்டாரம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து சோதிட கலையில் வல்லுநர்கள், வானியல் சாஸ்திரத்தில் வல்லுநர்கள். அவர்கள் தான் ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள். பார்ப்பனர்கள் அல்ல, நாம் சொல்லுகிற பிராமணர்களுடைய பெயர் அல்ல, ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள். நீண்ட காலமாக தமிழ் சமூகத்தில் ஐயர் என்று அழைக்கப்பட்டவர்கள் வள்ளுவர் குடியை சார்ந்தவர்கள்தான். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். ஐயர் என்றாலும் தலைவர் என்றுதான் பொருள். ஐயன் வள்ளுவன் என்றாலும் தலைவன் வள்ளுவன் என்றுதான் பொருள். நாயன் என்றால் நாயனார் என்றால் தலைவன் என்றுதான் பொருள். நாயன் நாயனார் என்பதுதான் நாயக் நாயக்கர் என்றெல்லாம் மாறியது. நாயுடு என்று தெலுங்கு மொழியிலே மாறியது. நாயுடு என்றாலும் நாயக்கர் என்றாலும் நாயக் என்று வடமொழியிலே சொன்னாலும் அது நாயன் என்கிற தமிழ் சொல்லில் இருந்து வந்ததுதான். ஆகவே நாயன் என்பது தலைமை பீடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல். அந்த பெயரை தாங்கிய வள்ளுவ நாயனார், அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூகத்தினர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள். ஏன் இதை இந்த இடத்தில் நான் பொருத்துகிறேன் என்றால், இந்த சமூகம் பயன்படுத்திய பறை என்பதனாலேயே அது இழிவுக்குள்ளானது. இந்த சமூகம் பேசுகிற மொழி என்பதனாலேயே தமிழ் இழிவுக்குள்ளாகிறது. இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்கிற அடையாளம் இருப்பதனாலேயே திருவள்ளுவன் புறந்தள்ளப்பட்டான். இந்த வள்ளுவன் படைத்த நூல் என்பதனாலேயே இந்த நூலுக்குரிய மதிப்பை இந்த மக்கள் இன்றைக்கு புறந்தள்ளி இருக்கிறார்கள். இது ஒரு ஆய்வுக்காக நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. அதனால்தான் நாம் எல்லோரும் பார்ப்பனர்கள், 3%, அவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளுமை செய்கிறான் என்று எண்ணிக்கை அடிப்படையிலே தீர்மானிக்கிறோம். எண்ணிக்கை என்கிற அந்த ஒன்று மட்டுமே ஆளுமையை தீர்மானிப்பதல்ல, கருத்தியல் என்பதுதான். தமிழன் என்று சொல்லுகிற பெரும்பான்மையானவர்கள் 90% சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டதனால் அவனும் சேர்ந்து பார்ப்பனர்களின் எண்ணிக்கையோடு சேர்கிறான். தமிழில் பேசினாலே அவன் என்ன சொல்றான், என்ன சேரி பாஷையை பேசுற அப்படிங்கிறான். 35 ஆண்டுகளுக்கு முன்பு தேவநேய பாவாணர் நூலகத்திலே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்காக மாணவனாக இருந்தபோது போனேன். அப்போது கவி மு காமு ஷெரீப் என்கிற ஒரு பெரியவர் உரையாற்றி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நல்ல தமிழ் சொற்களை தேட வேண்டுமானால் நீங்கள் சேரிக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். இன்னும் தமிழ் பேசக்கூடியவர்களாக எஞ்சி இருப்பவர்கள் அந்த சமூகத்து மக்கள் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் பூர்வீக தமிழர்கள்.
சோறு தின்றாயா சோறு தின்னியா அப்படின்னு அவன் தான் கேட்பான். சாதி இந்துக்கள் தன்னை அடையாளப்படுத்திக்க சாதம் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாதம், இவன் சாதி இந்துவாக மாறியதால் இவனுக்கு சாதம் நாகரிகமாக தெரிகிறது, சோறு இழிவாக தெரிகிறது. சோறு என்று சொன்னால் அது சேரி தமிழ் என்று புறந்தள்ளுகிற நிலை. பறை என்கிற கருவியை அவன் பயன்படுத்தினான் என்பதனால் கோவிலில் அடிப்பது கூட பறைதான். அந்த கோவில் அதை வந்து தவில் என்கிறான், அது கோவில் மேளம் என்கிறான். அதற்கு மரியாதை இருக்கிறது, ஆனால் இந்த பறைக்கு மரியாதை இல்லை. மனிதன் தமிழன் கண்டறிந்த முதல் இசை கருவி பறை. பறைக்கு ஏன் மரியாதை இல்லை, தமிழுக்கு ஏன் மரியாதை இல்லை? இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. நீங்கள் எடுத்திருக்கிற போராட்டம் என்பது சாதாரணமான போராட்டம் அல்ல தோழர்களே. வெறுமன பெருமை பேசி மேடையிலே நாம் இறங்கிவிட்டால் தமிழை மீட்டுவிட முடியாது. ஏனென்றால் தமிழ் என்பது இந்த சாதிய கோட்பாட்டோடு பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் தமிழை நீச பாஷை என்றான், சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொன்னான். தமிழை நீச பாஷை என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அதுவே மிகப்பெரிய ஒரு போராட்டம். திருக்குறளை உயர்த்தி பிடித்தால், திருவள்ளுவனை உயர்த்தி பிடித்தால், தமிழை உயர்த்தி பிடித்தால் அது சாதிய போராட்டத்தோடு பிணைந்த ஒன்று என்பதை கோட்பாட்டு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை எதிர்க்காமல், சாதி ஒழிப்பை வலியுறுத்தாமல் தமிழை மீட்க முடியாது, தமிழனையும் மீட்க முடியாது. இதே நான் தெளிவாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் பெரியாரின் மாணவன், ஏனென்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், ஏனென்றால் நான் வள்ளுவனின் குரலை புரிந்தவன். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். இதை ஏதோ நாம் அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிற ஒரு சொல் அல்ல, ஒட்டுமொத்த குரலின் கோட்பாடு இந்த மூன்று சொல்லில் அடங்கியிருக்கிறது. இந்த குரலே எதற்காக? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுக்குதான் தேவைப்படுது. சனாதனம் என்ன சொல்லுகிறது? பிறப்பின் அடிப்படையில் உயிர்கள் உயர்வு தாழ்வை கொண்டிருக்கின்றன மனிதர்கள். அதானே சனாதனம். சனாதனம்னா வேற ஒன்றுமே கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. பிறப்பின் அடிப்படையில் அவன் அக்ரஹாரத்தில் பிறந்தால் உயர்ந்தவன், சேரியிலே பிறந்தால் தாழ்ந்தவன். இதுதான் சனாதனம். இதை மறுத்து எதிர்த்து எழுந்த ஒன்றுதான் குரல், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தாயிடமிருந்துதான் அது பறவையாயிருந்தாலும், அது பாலூட்டிகளாக இருந்தாலும், ஊர்வனமாக இருந்தாலும், ஆணும் பெண்ணும் இணைந்து தாயிடமிருந்து முட்டையாகவோ குஞ்சாகவோ குட்டியாகவோ பிறக்க வேண்டும். இது எல்லா உயிர்க்கும் பொருந்தும், எல்லா உயிர்க்கும் பொருந்தும். ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும், இது இயங்கியல் விதி. பெண்ணின் வயிற்றில் அது கருவாக கூடும், இது இயங்கியல் விதி. சில முட்டையாக வெளிப்பட்டு குஞ்சு பொறிக்கும், சில குட்டியாக வரும். நாம் எல்லாம் குட்டி வகை ராவை சேர்ந்தவர்கள். அதனால்தான் நாலு குழந்தை மேல போனா எத்தனை பிள்ளை குட்டின்னு கேட்பான். ஒரு பிள்ளைன்னா, ரெண்டு பிள்ளைன்னா, மூணு பிள்ளைன்னா, எத்தனை பிள்ளை குட்டி? ரெண்டுக்கு மேல போச்சுன்னா குட்டி தான், ஆடு மாடுகளை போல. எனவே திருக்குறளின் ஒட்டுமொத்த சாராம்சமும் அதனுடைய கோட்பாடும் இந்த மூன்று சொல்லில் அடங்கிவிட்டது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இதுக்குதான் குறள் தேவை. வேற எந்த இலக்கிய பெருமைக்கும் நமக்கு குறள் தேவையில்லை. அது படைப்பாளிகள் பார்த்துக் கொள்ளட்டும், இலக்கிய ஆய்வாளர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், அதிலே அவர்கள் பெருமிதப்பட்டுக் கொள்ளட்டும், அதிலே அவர்கள் பூரிப்படைந்து கொள்ளட்டும், அது நமக்கு தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய இலக்கிய தரம் வாய்ந்தது, எவ்வளவு பெரிய இலக்கண வரம்புகளை கொண்டது, எவ்வளவு பெரிய சிறப்பை கொண்டிருக்கிறது. அணுவை துளைத்து ஏழுகடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னான். அணுங்கிறத பத்தி கண்டுபிடிக்காத காலத்தில் சயின்டிஸ்ட், அறிவியல் விஞ்ஞானிகள் அணு என்ற ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பு மூலக்கூறு மாலிக்யூல் தான் கண்டுபிடிச்சாங்க. நான் பிஎஸ்சி படிக்கிறவர்களும் மாலிக்யூல் தான் இருந்துச்சு. மூலக்கூறு தான் கடைசி பொருள். ஒன்றை உடைத்துக் கொண்டே போனால் உடைபடாமல் இருக்கக்கூடிய ஒன்று மூலக்கூறு, மூலக்கூறை உடைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சாங்க.
அதுக்கு பிறகு அதையும் உடைக்க முடியும், அதற்குள்ளே அணு இருக்கிறது என்றார்கள். அணுவை உடைக்க முடியாது என்றார்கள். பிறகு அணுவையும் உடைக்க முடியும், அதற்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் இன்னும் பல இருக்கின்றன என்பதை கண்டறிந்தார்கள். இவையெல்லாம் இந்த 100 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அறிவியல் வளர்ச்சி. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவனை பற்றி பாராட்டியவர்கள் சொன்னார்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, அணுவை உடைச்சி அதுக்குள்ள 7 கடலையும் உள்ள நுழைச்சா எப்படியோ அப்படித்தான் இந்த குரல் என்று குரலுக்கு பெருமையை சாத்தியிருக்கிறார்கள். எனவே குரல் பெருமையை அவர்கள் பேசட்டும். மேடையில் அமர்ந்திருக்கிற நம்மை போன்றவர்களுக்குள்ள ஒன்றே ஒன்றுதான், வள்ளுவனின் 1330 குறளில் நமக்கு தேவை 3 சொற்கள் தான், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான். 1330 குறளிலும் நமக்கு தேவை 1 குறள் கூட அல்ல, முழு குறள் கூட அல்ல, 7 வார்த்தைகள் கூட அல்ல, 3 சொற்கள் தான், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதை எவ்வளவு பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த போகிறோம்? நடைமுறைப்படுத்துறது தான் இந்த மாநாடு தேவை. கடந்த கால பெருமையை பேசுவதற்காக அல்ல, நாம பெருமைப்படுத்தி தான் ஒரு பெருமை அடைகிற அவசியம் கிடையாது. நாம சொல்லிதான் திருக்குறள் புகழடைய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. பைபிளுக்கு பிறகு உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய நூல் திருக்குறள். எனவே திருமாவளவன் பேசி திருக்குறளுக்கு சிறப்பு சேரப்போவதில்லை, திருமாவளவன் பேசிய வள்ளுவனுக்கு சிறப்பு சேரப்போவதில்லை. வள்ளுவன் நமக்கு தந்திருக்கிற கோட்பாட்டு கருவியாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறளில் இருந்து நமக்கு தேவை 3 சொற்கள். அந்த 3 சொற்களை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம், எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம்? அதற்கு தேவை துணிச்சல் தான். யாரை ஆதரிப்பது, யாரோடு கைகோர்த்து நிற்பது, யார் நம்முடைய நட்பு சக்திகள், யார் நம்முடைய பகை சக்திகள், அதில் எந்தெந்த களத்தில் யார் யாரோடு கைகோர்த்து நிற்பது, எந்தெந்த களத்தில் யார் யாரோடு நாம் கைகோர்த்து நிற்பது என்கிற அடிப்படையில் நாம் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. விடுங்க 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 யார் விட்டுருங்க 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 அடிக்காது அடிக்காது விட்டுருங்க தம்பி உட்காருங்க ப்ளீஸ் விட்டுருங்க. ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை, விடுங்க. இந்த 3 சொற்களும் நமக்கு தருகிற விடை என்னவென்றால் சமத்துவம் என்பதுதான். சமத்துவத்திற்கான போராட்டம் என்பது சாதி ஒழிப்பு போராட்டம். சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கான அடையாளம் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான். எனவே இன தூய்மை என்பது சாதி தூய்மை என்பதும் நம்முடைய கோட்பாடாக இருக்க முடியாது. இன தூய்மை பேசுவதும் சாதி தூய்மை பேசுவதும் ஒன்றுதான். எனவே தூய்மைவாதத்திற்குள்ளே போய் நாம் சிக்கிக் கொள்ளக் கூடாது. தமிழன் யாரோடு கைகோர்க்க வேண்டும், தமிழன் யாரோடு கைகோர்க்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்க்க வேண்டும். அவன் வட இந்தியக்காரனா தென்னிந்தியக்காரனா என்பதல்ல, அவன் தமிழ்நாட்டுக்காரனா வடநாட்டுக்காரனா என்பதல்ல, அவன் இந்திய தேசத்தை சார்ந்தவனா பிரதேசத்தை சார்ந்தவனா அல்ல. சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்ப்பது ஒன்றுதான் நாம் கைகொள்ள வேண்டிய நடைமுறையாக இருக்க வேண்டும். அதுல எந்தெந்த காலத்தில் எந்தெந்த களத்தில் யார் யார் நட்பு சக்தி. காங்கிரஸோட திருமாவளவன் கூட்டணி சேர்ந்தா ஒட்டுமொத்தமா திருமாவளவனை புறக்கணிக்கிறது என்கிற அணுகுமுறை இருக்கிறதே, அது சரியா என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள், தேர்தலில் நிற்கிற கட்சிகள், தேர்தலில் நிற்காத கட்சிகள், எனவே தேர்தல் கட்சிகளோடு உறவாடக்கூடாது என்கிற அணுகுமுறை இருக்கிறதே, அது சரியா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு களத்தில் நமக்கு கொள்கை ரீதியாக ஜனநாயகத்திற்கு உடன்படக்கூடியவர்கள் நட்பு சக்திகளாக இருப்பார்கள். அந்த நட்பு சக்திகளை நாம் ஒருபோதும் கழித்துவிடக்கூடாது, புறந்தள்ளிவிடக்கூடாது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத் தமிழர்களின் அவலத்திற்காக தொடர்ந்து என் இளமை காலம் முழுவதையும் ஒப்படைத்து பணியாற்றியவன் திருமாவளவன். புலிகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு பிறகு ஒரு கட்சி தீர்மானம் நிறைவேற்றுகிறது, அப்பட்டமான அரசியல் நாடகம் அது. அதற்காக அந்த கட்சியை தூக்கி வைத்துக் கொண்டு தோளில் ஆடுகிறது நம்முடைய தமிழ் சமூகம். 25 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இளமை காலத்தை முழுமையாக ஈழத் தமிழர்களின் விடிவுக்காக ஒப்படைத்துக் கொண்ட திருமாவளவனை தூற்றுகிறது, அவதூறு பரப்புகிறது. இந்த நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டிய அல்லது நம்மை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய கருத்து,
நான் குரலை உங்களிடத்திலே சொல்ல இயலாது. ஏனென்றால் என்னுடைய வாடிக்கையே மேற்கோள் காட்டாமல் பேசுவதுதான். நான் 30 ஆண்டு காலம் மேடைகளில் பேசியிருக்கிறேன். இதுவரையில் எந்த கவிதையிலிருந்தும் எந்த குரலிலிருந்தும் எந்த தலைவரின் உரையிலிருந்தும் நான் மேற்கோள் காட்டியதில்லை. எனவே மேற்கோள் காட்டி பேசுவதற்காக நான் வரவில்லை. நம்முடைய கருதுகோள் என்ன, நம்முடைய கோட்பாடு என்ன, நம்முடைய களம் எது, நம்முடைய நட்பு சக்தி எது, நம்முடைய பகை சக்தி எது? இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிற சனாதனம்தான் பகை சக்தி. சனாதன சக்திகள் தான் நம்முடைய பகைவர்கள். அதுதான் தமிழை அழிக்க பார்க்கிறது, தமிழ் பாரம்பரியத்தை அழிக்க பார்க்கிறது, சாதியை வளர்க்கிறது, சாதியை கட்டி காப்பாற்றுகிறது, மதவெறியை வளர்க்கிறது, மதவெறியை தூண்டுகிறது. அதிலிருந்து ஒட்டுமொத்த தேசத்தை அல்லது தமிழ் தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த 3 சொற்கள் நமக்கு தருகிற விடையான சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு சாதி ஒழிப்பு புரட்சியை முன்னெடுப்போம். அதற்கு குரல் துணை புரியட்டும், இந்த மாநாடு அடித்தளம் அமைக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.